மச் வெல்கம் டு த டி எடிட். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு க்ளோ எஃபெக்டை தான் இந்த மாதிரி ஒரு எடிட் பார்க்க போகிறோம். அலைட் மோஷன் வச்சு இதுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைல் கொடுத்துருவேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வீடியோ பார்த்துக்கோங்க. அலைட் மோஷன் வீடியோ ப்ரோ வெர்ஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. சாரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்துட்டு போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பேக் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபான்ட்ஸுமே நான் ரெண்டுமே கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்துட்டு மூணையும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த சைடில் அந்த கண்ணு மாதிரி இருக்க பாருங்கள், அந்த இடத்துல வச்சு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள், சாரி அந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் அந்த மேலே அங்கே வந்துட்டு காப்பி 3 layers இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸுக்கு போயிட்டு நான் ஆடியோ கொடுத்துட்டு என் மொபைலில் இருக்க நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க ஆடியோ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, தெரியலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு மறுபடியும் அந்த மேலே நம்ம வந்துட்டு காப்பி 3 layer பண்ணோம்ல, அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 layers கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து நான் எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு லிரிக் வந்து கரெக்டாக இருக்குது, அதனால நான் எந்த சேஞ்சும் பண்ணாமல் எடிட் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிறேன். அதாவது டெக்ஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எடிட் டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம், எடிட் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் போய்க்கோங்க. பாருங்கள், இதுக்கு அமேசிங் கிட்ஸுங்கிற ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க கலர் வேணுங்கிறதுல. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி டெக்ஸ்ட்டு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் கீ ஃப்ரேம் எல்லாம் எதுவும் செட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு டைமிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் கீ ஃப்ரேம் இன்க்ரீஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு சாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணி காண்றேன், பேக் வந்துடுங்க. வந்துட்டு நான் இப்போ வந்து மறுபடியும் லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அதில் பண்ண மாதிரியே எடிட் பண்ணிக்கிறேன், சீக்கிரம் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஃபுல்லாக காட்டில் நான் 3 டெக்ஸ்ட்டு மட்டும்தான் எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். அடுத்த இதில் இன்னொரு மாடல் காமிச்சிருப்பேன், அது இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ மேலே பாருங்கள், கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்னா அந்த இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே அந்த இங்க் பில்லர் ஆப்ஷனில் இருக்கும்ல, ஸோ அதில் பேலட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் அந்த ரவுண்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் சாங் எடுத்து முடியுது பாருங்கள், செலக்ட் பண்ணிட்டு அந்த காம்போஸ் ஆப்ஷனில் இந்த லாஸ்ட் ஒன் இருக்கும், அது கொண்டு வந்துட்டிங்கன்னா அது வரையில் வந்துடும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இதே வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வரல வேணும்னா அந்த லாஸ்ட் அந்த காம்போஸ் ஆப்ஷன்லேயே அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரல கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அது முன்னாடி வரல கட் ஆகிக்கும், உங்களுக்கு கீ ஃப்ரேமும் கரெக்டாக அது வரல செட் ஆகிக்கும். இதுக்காகத்தான் நான் சொன்னேன், நீங்கள் முன்னாடி இருக்கிற அந்த நார்மல் கட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேமும் சேர்ந்து கட் ஆகிருங்க. இப்போ வந்து நான் அடுத்த ஃப்ரே அடுத்து யூஸ் இது பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 layer எடிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இது வரலும் வரும், நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக இது பண்ண முடியாது, அதனால அந்த 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு 3 செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் டாப் லேயரில் அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரல வேணுமோ அது வரல இழுத்துட்டு அந்த காம்போஸ் ஆப்ஷன் பாருங்கள், நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சே இந்த 3rd one. ஸோ அது வந்து கட் பண்ணுறதுக்கு, அதாவது டியூரேஷன் லென்த்தை குறைக்கிறதுக்காக பாருங்கள் கீ ஃப்ரேம்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த எடிட் குரூப்பில் போயிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் நான் எடிட் பண்ணிக்க போகிறேன். டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ணிக்க போகிறேன், நான் எதுவுமே பண்ணல. நீங்கள் வந்து மேலே இருக்க இமோஜிஸும் சேஞ்ச் பண்ணுன்னா பண்ணிக்கலாம், கலர்ஸ் மாற்றினா மாற்றிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரே கலர் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே கலர் கூட கொடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் அந்த பேலட் ஆப்ஷனில் வந்துட்டு
கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி லெவல், அதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக போயிடும், அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதே மாதிரி நான் மற்ற டெக்ஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை வந்து நான் தெளிவாக சொல்லலை, ஏன்னா எல்லாமே போட்டால் ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்கிறேன். ஏன்னா இதுவே மூணுமே நான் வந்து தெளிவாக தனித்தனியாக தான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு தெரியாது, டவுட் இருக்குங்காட்டி தனித்தனியாக நான் சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு நீங்கள் இமோஜிஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில இமோஜிஸ் வந்து செட் ஆகாது, அதனால் இருக்க இமோஜிஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனோட செட் ஆகாது, அதனால் சொன்னேன். இப்போ வந்துட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வீடியோ வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ எஃபெக்ட்டுக்காக நோட் ஆப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு வீடியோ பார்த்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து சேவ்னு காட்டும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்தா தான் உங்கள் மொபைலில் சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாது. நீங்கள் வந்துட்டு சேவ் ஆனதுக்கப்புறமும் சேவ் கொடுக்குறதுக்கு முன்னாடியே பேக் வந்துட்டிங்கனாலும் எக்ஸ்போர்ட் கொடுக்கணுமா ஃபஸ்ட்லேருந்து அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் மொபைலில் டேரெக்டாக சேவ்னு வரும், நீங்கள் சேவ் மட்டும் கொடுத்துட்டா போதும். இப்போ நோடாப், நோடாப்பில் ப்ளஸ் கொடுத்து இந்த ரெட் கலர் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மீடியா போயிட்டு நீங்கள் வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா போனோடனே ஃபஸ்ட் எடுத்தனே வீடியோ இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் இந்த ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ணது தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் வந்துடும். இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நான் வந்து க்ளோ அந்த அசைட் ஸ்டோர் போயிட்டு க்ளோ மட்டும் ஆட் பண்ண போகிறேன், வேறு எதுவுமே பண்ணல. சேஞ்சஸ் கூட நான் பண்ணலாம், உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதே போதும்னு நினைக்கிறேன், அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் வேணால் இன்டென்சிட்டி குறைக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், கீழே பாருங்கள் இந்த ஹோம் ஆப்ஷன் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் வந்து 1080 pixels வச்சுட்டு கீழே அந்த பச்சை கலர் ப்ளே இருக்கு பாருங்கள் சிம்பிள், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பை பை.